செங்கல் பக்கம் தலை வச்சு படுத்துறாத, மோடி அதிரடி. மக்களே, இவங்க சொன்னாங்க இவங்க ஆட்சியில் இல்லாதப்ப இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வராது அப்படின்னாங்க. ஆனா வந்து இன்னைக்கு அதுக்கு என்ன செலவுகள், எந்த மாதிரி பொருள் அதுக்கு தேடணும், எப்படி வரணும், நம்மளுடைய மாநிலத்துல உள்ள நிதியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம ஒரு பன்னவட்டத்துல ஒரு குடும்பத்துல ஒரு 5 ஏக்கர் நிலத்துக்கார இருந்தானா அந்த பன்னவட்டத்தை வந்து எப்படி ஓட்டுன்னு, மக்கள் அங்க எவ்வளவு வேலை செய்யுங்கிறப்பதாங்க இதுவும் வந்து நம்ம நாட்டுல ஒரு தலையாய கருத்து. ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை அப்படின்னா கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க, அது வந்து எல்லா நோய்களினுடைய பரிசோதனை கூடமும் உள்ள இருக்கணும். ரெண்டாவது, அது அதுக்கு தகுந்த மருத்துவர்கள் உள்ள இருக்கணும். அதுக்கு இந்த லோக்கல் கட்சி எல்லாம் வந்து பணம் கொடுக்கறவன பண்ணிக்கிட்டு அவ எத்தனை பேர் தாலியை அறுத்திருப்பியான், அவ எத்தனை 1000 பேத்த சொத்தை கொள்ளையடிச்சிருப்பியான், அப்படியேப்பட்ட ஆளுங்களுக்கெல்லாம் இன்னைக்கு டாக்டர் பட்டம் இருக்குதுங்க. அதான் நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்னேன்ல, இந்த ஒரு தர்மாஸ்பத்திரியில போய் கேட்டோம்னா வெறும் செக்கப் என்னன்னு நம்மகிட்டே கேட்டுட்டு இந்தந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னோம்னா அது அதுக்கு மாத்திரையை மட்டும் என்னமோ வந்து ஆன்லைன்ல கொடுக்குறாங்களா கம்ப்யூட்டர்ல, அதை ஒரு சீட்டை கிழிச்சு கொடுத்தா இங்க வந்து கொடுத்தோம்னா உடனே அந்த மருத்துவ அந்த மாத்திரை கொடுக்குற செக்ஷன்ல கொடுக்குறாங்க. இதே மாதிரி தாங்க இவங்க ஆட்சி ஊழல். என்ன இந்த இதை வந்து எத்தனை குடிபடைகள் நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க? இன்னைக்கு அதுலயே வந்து இருக்கிறத வரைக்கும் இருக்குது. என்னமோ நம்ம பகவான் சொன்னான்ல ஒரு இது, உசுறு எப்படி போகுமா, நீ செஞ்ச பாவ புண்ணியத்துலதான் இருக்குதுன்னு கிருஷ்ணர் சொல்லும் போல அதே மாதிரி தாங்க இன்னைக்கு கொண்டாந்து வச்சு விட்டாங்க. என்ன இதுக்கு மேல வந்து எய்ம்ஸை பத்தி பேச இவங்களுக்கெல்லாம் என்ன யோக்கியதை இருக்குது? அந்த செங்கக்கல்லை தூக்கி காட்டுனாப்பிள்ள இல்ல அதுல எழுதி என்ன இன்னைக்கு அந்த எய்ம்ஸை வந்து என்ன ஒரு இதுல வந்து அந்த மதுரையில வந்து கொண்டாந்து நிறுத்தி நிப்பாட்டி இருக்கிறாங்க. இவங்களுடைய இந்த 13 மாச காலத்துல அந்த எய்ம்ஸுக்குன்னு சொல்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? மக்களே சிந்திச்சு பாருங்க, அங்க வந்து யாரோ பண்ண தப்புக்கு ஏதோ பண்ணின ஒரு இதுக்கு அது யாரு எந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியாம இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஆளை வந்து நாங்க தூக்கியே எரிஞ்சிட்டோம், அதுக்கு காரணம் யாரு? இதெல்லாம் எவ்வளவோ இருக்குதுங்க. இதுதாங்க வந்து வந்து என்ன அரசியல் தந்திரமா, அரசியல் ராஜ ரகசியமா? அந்த நாளில கூட ராஜாக்கள் ரகசியமா போனாங்க, எதுக்காக? தன் நாட்டை காப்பாத்துறதுக்கு. ஆனா இன்னைக்கு தான் கச்சை காப்பாத்திக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. மக்களே புரிஞ்சு செயல்படுங்க. வருகிற 24 எலெக்ஷன்ல நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுங்க.